சோ துருவ சரிதம் கதாவல்லரி அதுல இந்த சென்டென்ஸ் வரைக்கும் முடிச்சோம். புனக தான இத்தம் அவோச்சது, சரியா? அது வரைக்கும் முடிச்சோம். ஓகே படிங்க. நாகம் அர்த்தம். நாஹம் அர்த்தம் அபிப்சாமி ந ராஜ்யம் ந ச வைபவம் தத் ஸ்தானம் ஏகமிச்சாமி புக்தம் நான்யேன யத் புரா. சோ வந்து என்ன அப்படின்னா, இப்போ கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, உன்னுடைய உத்தமாக தவ உதரே அனுத்பன்னோபி மம பிராதா ஏவ, நான் வந்து ஐ கன்சிடர் உத்தமா ஆஸ் மை பிரதர், அண்ட் எனக்கு வந்து லெட் ஹிம் டேக் த கிங்டம் தட் இஸ் பீன் ஆஃபர்ட் பை அப்பா, சரியா, பை அவர் ஃபாதர். நான் வந்து இங்கேருந்து இங்கேருந்து கிளம்பி நான் வந்து என்ன பண்ணாம மாத்திரம் பிரணமிய அம்மாவுக்கு நமஸ்காரத்தை பண்ணிட்டு மந்திராத்து விருகத்திய அந்த பேலஸ்ல இருந்து வெளிக்கிளம்பி அரண்யம் பிராப்பிய காட்டை அடைந்து அப்புறம் அபிமுகமாகத்தானு சப்தரிஷின்னு பிரணமிய, தனக்கு முன்னாடி அபிமுகம்னா இன்ஃப்ரண்ட்னு அர்த்தம், ஆகத்தானு சப்தரிஷின்னு, சப்தரிஷின்னுக்கு அட்ஜெக்டிவ் அது, முன்னாடி வந்த அந்த சப்தரிஷிகளை பிரணமிய, தைஹி புருஷ்டக அவர்களினால், சப்தரிஷிபிஹி புருஷ்டக சஹ துருவஹா நிஜ விருத்தாந்தம் ஆவேத்திய, தன்னுடைய விருத்தாந்தம் அந்த கதைய சொல்லி ஆவேத்திய சொல்லி, புனக தானு இத்தம் அவோச்சது, திருப்பியும் அவ 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 கிட்ட இந்த மாதிரி சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, ந அகம் அர்த்தம் அபிப்சாமி நச்ச ராஜ்யம் நச்ச வைபவம், அகம் நான் எந்த ஒரு அர்த்தம், அர்த்தம்னா வெல்த், எந்த ஒரு வெல்த்தையும் வந்து நான் விரும்பல, ஈப்சாமி அபிப்சாமி எனக்கு வந்து ஒரு விருப்பமும் கிடையாது, இந்த மாதிரி டு அக்வயர் ஐ டோன்ட் ஹாவ் எனி இன்ட்ரெஸ்ட் இன் தி மெட்டீரியல் பிளஷர்ஸ்னு அர்த்தம். அர்த்தம்னா உங்களுக்கு வந்து லௌகிக சுகங்கள், அதுல வந்து எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டும் எனக்கு கிடையாது. வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து நான் விரும்புறதெல்லாம் என்ன அப்படின்னா, அண்ட் மேலும் என்ன கிடையாது அப்படின்னா, ந ராஜ்யம் ஒண்ணு அகம், இந்த நான் பிரிச்சுக்கோங்க, ந பிளஸ் அகம் பிளஸ் அர்த்தம் பிளஸ் அபீப்சாமி, சரியா? அகம் நம்பர் ஒன் அதான், அர்த்தம் ந அபீப்சாமி, அர்த்தத்தை நான் விரும்பவில்லை, அர்த்தம்னா வெல்த்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ராஜ்யம் எந்த கிங்டமையும் நச்ச நச்ச ராஜ்யம் ந ராஜ்யம் அபீப்சாமி, இந்த அபீப்சாமி நீங்க எல்லாத்தோடையும் சேர்த்துக்கணும் அந்த வேர்ப, உத்தம புருஷ ஏகவச்சனம், சரியா? நச்ச வைபவம் வேற எந்த ஒரு விபவங்கள், விபவங்கள்னா வேற எந்த ஒரு ப்ராஸ்பரிட்டி, எந்த ஒரு வெல்த்தையும் நான் விரும்பல. தத்து ஸ்தானம் ஏகம் இச்சாமி, தத்துனா அந்த ஸ்தானம்னா பொசிஷன், ஏகம் அப்படின்னா ஒண்ணு, இச்சாமி சோ ஐ எம் டிசைர் ஆஃப் ஒன்லி தட் பொசிஷன், என்ன எது ஸ்தானம் ந அந்யேன, எது எது ஸ்தானம் எந்த ஒரு ஸ்தானமானது புறா முன்னாடி அந்யேன ந புக்தம் that which was not enjoyed by anyone else. அதாவது இப்ப ராஜ்யம்னு பார்த்தேன்னா, எனக்கு முன்னாடி எங்க அப்பா உட்கார்ந்துட்டு இருக்கார், he enjoyed the position, அதுக்கு முன்னாடி எங்க தாத்தா உட்கார்ந்துட்டு இருந்திருப்பார், அதுக்கு முன்னாடி எங்க கொள்ளு தாத்தா உட்கார்ந்துட்டு இருப்பார், அந்த மாதிரி all these things have been enjoyed by someone else. ஆனா அந்த மாதிரி அர்த்தமும் ஒரு நகையா இருக்கட்டும் ஒரு பணமா இருக்கட்டும் அவ உபயோகிச்சது நமக்கு வரப்போறது, அந்த மாதிரி புறா முன்னாடி யாராலையும் உபயோகிக்காத ஒரு விஷயம் எதுவோ அத நான் வந்து ஐ எம் இன் ஃபேவர் ஆஃப் தட், ஐ டிசைர் தட், ஐ வாண்ட் டு அக்வயர் தட் அப்படின்னு சொல்றோம். புரியுறதா உங்களுக்கு? வேற இருக்கா? இன்னொரு வாட்டி சொல்றேன், அகம் நான் அர்த்தம் ந அபிப்சாமி, நான் அர்த்தத்தை விரும்பவில்லை, ந ராஜ்யம் அபிப்சாமி நான் ராஜ்யத்தையும் விரும்பவில்லை, நச்ச வைபவம் அபிப்சாமி வைபவத்தையும் நான் விரும்பவில்லை, அப்புறம் நான் என்னத்த விரும்புறேன் அப்படின்னா, தத்து ஸ்தானம் ஏகம் இச்சாமி, அந்த ஸ்தானம் அந்த ஒரு இடத்தை, தத்து ஏகம் ஸ்தானம் அந்த ஒரு இடத்தை இச்சாமி விரும்புகிறேன். எப்படி எது ஸ்தானம் புறா முன்பு அந்யேன நபுக்தம், மற்ற ஒருவரால் உபயோகிக்கப்படாதது ஒண்ணு, புக்தம்னா நாட் யூஸ்டுன்னு அர்த்தம், புக்தம்னா யூஸ்டு, அந்நியன புக்தம்னா வேற ஒருவரால் உபயோகிக்கப்படாத ஒரு ஸ்தானத்தை நான் விரும்புகிறேன்.
புரியுதா? கிளியரா இருக்கா? மேல அத்த பிராப்தியுபாய பிராத்யுபாயம் ஆவேதயந்து. அதனால பிராப்தி உபாயம், உபாயம்னா ஐடியா, பிராப்தி அடை அந்த அடைவரத்துக்கு உண்டான உபாயத்தை ஆவேதயந்து எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றோம். சரியாதான், ஆவேதயந்துங்கிறது வித்து தாத்து, ஆவேதயந்து ஆங்கிறது உபசர்க்கம் லோட்ல இருக்கு. சோ பிராப்தி உபாயம் ஆவேதை சொல், சரியா கிளியரா இருக்கா? ஓகே. தச்சிருத்வா தேச்ச ரிஷயஹ பிரசன்னாஹ மந்த்ரோபதேசம் கிருத்வா விஷ்ணோ ஆராதனம் குருவிதி ஆஜ்ஞாப்ய அபிமதம் அகச்சன். தச்ருத்வா, அதை கேட்டுவிட்டு, தேச்ச ரிஷயஹ, அந்த ரிஷிகள் பிரசன்னாக ரொம்ப சந்தோஷம் பட்டு விட்டு, சந்தோஷத்தோடு கூட. சோ இந்த பிரசன்னாகிறது ரிஷயாக்கு அட்ஜெக்டிவ். மந்திரோபதேசம் கிருத்வா, அவனுக்கு வந்து மந்திரத்தை உபதேசம் செய்து விட்டு, விஷ்ணோஹோ ஆராதனம், விஷ்ணோர் ஆராதனம், அந்த இடத்துல விசர்க்கம் வந்து ரகாரமாயிருக்கு சரியா. விஷ்ணோஹோ விஷ்ணுவினுடைய ஆராதனம் வர்ஷிப், அதை குரு பிளஸ் இதி குர்விதி சரியா, அங்கேயும் சந்தி சேர்ந்திருக்கு. இதி ஆக்ஞாப்ய என்று கட்டளையை இட்டு விட்டு, யதா அபிமதம் அகச்சன்னு, அவளுக்கு எப்போ விருப்பப்பட்டாலோ அப்ப வந்து தே லெஃப்ட் தி பிளேஸ் சரியா. புரியுதா? சோ அந்த ரிஷிகளும் தே பிகேம் ஹாப்பி பை லிசனிங் டு ஹிஸ் டிசைர். அவன் வந்து எனக்கு வந்து பொன் வேணும், பொருள் வேணும், ராஜ்யம் வேணும், எங்க அப்பா மடியில போய் உட்காந்துக்கணும்னு வச்சுக்கோ கேட்டிருந்தானா? இல்ல ஒரு எல்லாரும் லோகத்துல எல்லாரும் கேட்கிற ஒரு விஷயம். ஆனா இந்த குழந்தை வந்து நச்சிகேதஸ் மாதிரி யாரும் கேட்காததான் ஒண்ணு கேட்டுடுத்து. தச்ருத்வா தேச ரிஷய பிரசன்னாக, அவனுக்கு வந்து மந்திரோபதேசத்தை செஞ்சுட்டு, விஷ்ணோஹோ ஆராதனம் குரு இது ஆக்ஞாப்ய ஆக்ஞாப்ய யதா அபிமதம் அகச்சன் as they wish they left the place. சரியா இருக்கா? த்ருவோபி அத்யந்த நிஷ்டயா ஹிரண்யகர்ப்ப புருஷ பிரதானவ்யக்த ரூபிணி ரூபிணே ஓம் நமோ வாசுதேவாய சுத்த ஞானஸ்வ ரூபிணே. சுத்த ஞானஸ்வரூபிணே. சோ த்ருவோபி, த்ருவனும் கூட அத்தியந்த நிஷ்டையா, ரொம்ப ஒரு நிஷ்டையோட, நிஷ்டையோடனா ஒரு ஃபுல் கான்சென்ட்ரேஷன், ஒரு கம்ப்ளீட் ஒரு சப்மிஷன் அதோட. ஹிரண்ய கர்ப்ப புருஷ பிரதான அவ்வக்த ரூபிணே. சோ ஹிரண்ய கர்ப்ப புருஷ பிரதானம், சோ அந்த ஹிரண்ய கர்ப்ப புருஷர் அப்படிங்கிற அந்த பிரதான ஸ்வரூபத்துல இருக்கிறவரும், அவ்யக்த ரூபினே அப்படின்னா ஒன்னு இஸ் நாட் வெரி கிளியர் டு காம்ப்ரஹெண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படி இருக்கிறவருமான, எல்லாம் இந்த வாசுதேவாயக்கு அப்ஜெக்டிவா போறது. ரூபினேங்கிறதும் சதுர்த்தியில இருக்கு. வாசுதேவாய நமஹ, நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், நமஹ ஆல்வேஸ் கம்ஸ் வித் தி ஃபோர்த் கேஸ் சரியா. அப்புறம் அவருக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா, சுத்த ஞான ஸ்வரூபினே, ஹூ இஸ் ஃபுல்லா ஒரு சுத்த ஞான ஸ்வரூபியாக இருக்கிற அந்த அப்படிப்பட்ட வாசுதேவாய நமஹ சரியா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை அது வந்து ஜபிச்சுட்டு இருக்கு. இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டு அவ எல்லாரும் போயிடுறா. இந்த குழந்தை வந்து இந்த மந்திரத்தை வந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கு சரியா. இதி ஜபன் மதுபனே கோரம் தபஸ் தபஹ தப்தவான். இதி ஜபன், இந்த மாதிரி ஜபித்து கொண்டு சத்ரு மதுவனே மதுவனத்தில், கோரம் பயங்கரமான, தபஹ தபஸை தப்தவான். தபஹாங்கிறது தபஹ தபசி தபாம்சி, தபஹ தபசி தபாம்சி, தபஹாங்கிறது த்வித்யா விபக்தி ஏகவச்சனம் சகலிங்கம். தப்தவான் அப்படிங்கிறது தபஸை செய்தான். அப்புறம் தஸ்ய தபஹ மேதினி சோடும் அக்ஷமா அபவத். தஸ்ய தபஹ, அந்த துருவசிய தபஹ, அந்த துருவனுடைய தபஸை, மேதினா பூமி பிருத்வி, சோடும் சோ மேதினி பூமி பூ இதெல்லாம் வந்து பூமிக்கு பேரு, பிருத்வி இது எல்லாமே சரியா. சோ மேதினி இந்த பூமியானவள் அசோடும் சோடும் அக்ஷமா, அந்த அந்த இத வந்து தாங்கறதுக்கு வந்து சக்தி இல்ல சரியா. புரியுறதா? அக்ஷமா அபவத், ஷி வாஸ் அனேபிள் டு இது பேர் தி த
தபஸினுடைய அந்த தேஜஸ் வந்து அவளால வந்து பேர் பண்ண முடியல. ஓகேவா? சோடும்னா என்ன சொன்னீங்க? சோடும்னா தாங்க வருது. சோடும் அக்ஷமா. அக்ஷமா அக்ஷமாங்கிறது இன் ஜென்ரல் மன்னிப்புக்கு சொல்லுவா. அக்ஷமா அப்படிங்கிறது தாங்க முடியல. சோடும் அக்ஷமா தாங்குவது அனேபிள் டு பேர் நடக்கும். சரியா? அந்த தபஸுக்குன்னு ஒரு தேஜஸ் வருமானம் பாத்திருப்போம். இந்த புக்ஸ் எல்லாமும் படிச்சிருப்போம். அமர் சித்திர கதா எல்லாம் போட்டிருப்பான். அந்த ராவணன் தபஸ் பண்ணும் போது எல்லா தேவர்களும் வந்து டிஸ்டர்ப் பண்ண வருவா. பிகாஸ் அவளால அந்த இடத்துல உட்கார முடியாது. அதனுடைய தேஜஸும் அதனுடைய அந்த தபஸனுடைய அந்த வீரியம் வந்து ஜாஸ்தி இருக்கிறதுனால அந்த பூமாதேவியால ஷி வாஸ் அனேபிள் டு பேர் த சக்தி ஆர் த பவர் ஆஃப் தி பெனான்ஸ். சரியா? அதான். அப்புறம் சா பர்வத்தைஹி சஹ சசால. சா சசால. ஆசா அந்த சாங்கிறது பூமி. அந்த மேதினிங்கிறது ஸ்ரீலிங்கம். பூமாதேவி ஸ்ரீலிங்கம் தானே. சா அவள் பர்வத்தைஹி சஹ பர்வத்தங்களோடு கூட சச்சால அப்படின்னு ஆட ஆரம்பிச்சுட்டான்னு அர்த்தம். சலத்தி இருக்கோ அதனுடைய லிட்டு. ஷி ஸ்டார்டட் ட்ரெம்பிளிங் அர்த்தம். புரியுதா? அப்புறம் தேவா அபி பரமாகுலா இந்திரேன சக சம்மந்திரிய தஸ்ய தியான பங்கம் கர்த்தும் பிராயதந்த. தேவாகாபி தேவர்களும் கூட பரமாகுலாகா. ஆகுலம் அப்படின்னாலே ரொம்ப வருத்தம்னு அர்த்தம். பரமாகுலாகா அப்படின்னா மிகுந்த வருத்தத்தில் இருந்தவரான தேவாகா தேவர்களுக்கு இது அட்ஜெக்டிவ். இந்திரேன சக இந்திரனோடு கூட சம்மந்திரிய ஆலோசனம் செய்து விட்ட பிறகு தஸ்ய அந்த துருவனுடைய தியானபங்கம் தியானபங்கத்தை தியானபங்கம்ங்கிறது டு ஸ்டாப் இஸ் மெடிடேஷன் ஆர் தி கான்சென்ட்ரேஷன். அதுக்கு வந்து ஒரு 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 டிஸ்டர்பன்ஸ் பங்கம்ங்கிறது அதுக்கு ஒரு 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 ஆப்ஸ்டக்கல் கொடுக்கற மாதிரி. கர்த்தும் செய்வதற்கு செய்வதற்கு பிராயதந்த முயற்சி செய்தார்கள். பிராயதந்தங்கிறது என்னது? என்ன இது? எத்துங்கிறது தாத்து. எத்தே இருக்கணும் அதனுடைய அயதந்த லங்குல இருக்கு. சரியா? பிரதம புருஷம் பகுவச்சனம் பிராயதந்த. தேவாகா பிராயதந்த அதான் மெயின் சென்டென்ஸ் இல்லையா? எப்படிப்பட்ட தேவாகா பரமாகுலாகா. அவ எல்லாரும் என்ன பண்ணா? இந்திரேன சக சம்மந்திரிய இந்திரனோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஆலோசனை பண்ணிட்டோம். தஸ்ய தஸ்யங்கிற இடத்துல துருவசிய தியான பங்கம் கர்த்தும் தியானத்தை பங்கம் பண்றதுக்கு அதுக்கு ஒரு கேடு விளைவிப்பதற்கோசரம் கர்த்தும் பிராயதந்த முயற்சி செய்தார்கள். சரியா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் தே மாயாவினின் சுனீதின் சுனீதின் சிருஷ்டுவா தம் உத்தேசம் பிரேஷித்தவந்தக. தே தேவாகா அந்த தேவர்கள் மாயாவினியும் சுனீதீம் மாயாவியாக அதாவது இல்யூஷனா ஒரு அவ அம்மாவே கிரியேட் பண்றான் அந்த தேவர்கள். அவ ஒரு ஃபால்ஸ் அம்மா. சரியா? மாயாவினியும் சுனீதீம் மாயா சுரூபமாக அவ அம்மா சுனீதிய சிருஷ்டுவா கிரியேட் பண்ணி தம் உத்தேசம் பிரேஷிதவந்தக. அவளை வச்சு என்ன தம் உத்தேசம் பிரேஷித்தவந்தக. அவளுக்கு வந்து என்ன தோணித்தோ அதை வந்து தே தேவாக பிரேஷித்தவந்தக அந்த தேவர்கள் அனுப்பினார்கள். சரியா? அப்புறம் சாச்ச மாயாவினி சுனீதி சாஸ்திரா சமாகத்திய த்ருவம் இத்தம் அவதத் புத்திர அஸ்மாத் தாருணாத் சாச்ச மாயாவினி சுனீதிஹி. அந்த மாயாவினிங்கிறது சுனீதிக்கு அட்ஜெக்டிவ். மாயா மாயா சுரூபமாக இருக்கிற சுனீதி அதாவது ஒரிஜினல் அம்மா இல்ல இந்த தேவர்கள் எல்லாம் கிரியேட் பண்ற ஒரு சுனீதி. சாஸ்திரா அஸ்ருவோட கூட சமாகத்திய அங்கு வந்து த்ருவம் த்ருவன் கிட்ட த்ருவனை இத்தம் இவ்வாறாக சொன்னாள். சரியா? சோ ஷி த சுனீதி ஹூ வாஸ் ஃபால்ஸ்லி கிரியேட்டட் பை த தேவாஸ் வென்ட் தேர் அண்ட் ஸ்போக் டு த்ருவா செட் தீஸ் திங்ஸ் டு த்ருவா. என்ன அப்படின்னா புத்திர அஸ்மாத்து தாருணாத்து நிவர்த்தஸ்வ. தாருணம்னாலே பயங்கரம்னு அர்த்தம். இந்த பயங்கரமான இந்த விஷயத்திலிருந்து நிவர்த்தஸ்வ பிளீஸ் இதை விட்டுட்டு வெள்ளம் வந்துரு. சரியா? வர்த்துங்கிறது தான் உங்களுக்கு அங்க தாத்து.
லோட்லகாரத்துல இருக்கு. நீங்கிற உபசர்க்கம் போட்டு வர்த்தத்தே அப்படின்னு சொன்னா இருக்குன்னு அர்த்தம். நிவர்த்தத்தே அப்படின்னா அதுல இருந்து ரிலீவ் ஆகுதுன்னு அர்த்தம். சோ இந்த தாருணாத் நிவர்த்த ஸ்வங்கிறது லோட்டுல இருக்கு, மத்திம புருஷ ஏகவச்சனம். சோ வந்து இதுல இருந்து நீங்க வந்து நீ வந்து வெளில வந்துரும் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் துவம் மயா பகுபிஹி மனோரத்தைஹி லப்தஹ. நீ வந்து என்னால் பலவிதமான ஒரு மனோரத்தம், ஒரு ஆசைய ஆசைய பூர்த்தி பண்றது பண்றதுக்கோசரம் கிடைக்கப்பட்டாய். லப்தஹ மயா துவம் லப்தஹ பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. என்னால் நீ லப்தஹ அடையப்பட்டாய். சரியா, லப்தஹங்கிறது யுக்த பிரத்தியத்துல இருக்கு. எப்படி அப்படின்னா பகுபிஹி மனோரத்தைஹி வித் கிரேட் எஃபர்ட். மனோரத்தம் இன் ஜென்ரல் இஸ் டிசையர். இந்த இடத்துல வந்து ஒரு நான் வந்து ஒன்ன 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 குழந்தையா பெற்றுக்கிறதுக்கு ஐ மேட் அ கிரேட் எஃபர்ட். ஐ ஹேட் லார்ட் ஆஃப் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் இது லார்டு. அதனால வந்து பிளீஸ் இந்த மாதிரி ஒரு தாருணாத் தபஸ் தபஸ்ல இருந்து நீ வெளி வந்துரு. புரியுதா? மயா துவம் லப்தஹ எப்படி அப்படின்னா பகுபிஹி மனோரத்தைஹி லப்தஹ, பலவிதமான மனோரத்தங்களினால் நீ அடையப்பட்டாய். சரியா, கரெக்டா இருக்கா? அர்ஹசி துவம் அதனால நீ என்னன்னா இருக்கா, ஏனாம் இருக்கா, ஏகாம் தான் இருக்கா. சரி, ஏகாம் தீனாம். இந்த ஒரு தீனம், தீனானா ரொம்ப பாவமான எண்ணெய், மாம் என்னை, அநாதாம் வேற யாருமே கிடையாது எனக்கு ஒண்ணு விட்டா. ஏன்னா த கிங் இஸ் ஆல்சோ நாட் சப்போர்ட்டிவ் டுவர்ட்ஸ் மீ. அவனுக்கு என்ன பிடிக்காது, சுருச்சியை தான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற தீனமாக யாருமே ரொம்ப பாவமா இருக்கிற ஏகாம் ஒருவளை அப்படிப்பட்ட மாம் என்னை அநாதாம் வேற கதியே சரணமே இல்லாத என்னை நீ வந்து அநாதாம் கர்த்தும், சாரி துவம் தீனாம் ஏகாம் மாம் அநாதாம் கர்த்தும் ந அர்ஹசி. என்ன வந்து அநாதையா ஆகிறதுக்கு நீ பண்ணக்கூடாது. ந அர்ஹசி, யூ ஷுட் நாட் மேக் மீ அன் ஆர்ஃபன். நீ என்னை விட்டுட்டு போயிட்டேனா எனக்கு வேற யார் இருக்கா அப்படின்னு சொல்றான். புரியுறதா? இந்த தீனாம் ஏகாம் அநாதாம் எல்லாம் இந்த மாமுக்கு அட்ஜெக்டிவ். அப்புறம் ச பத்னி வச்சனாத் அகத்தேஹே துவம் ஏவ துவமேவ மம கதிஹி. சபத்னி வச்சனாது. சோ சபத்னினாலே உங்களுக்கு வந்து அந்த இது சக்களத்தின்னு சொல்லுவாள இன்னொரு வைஃப். சோ அந்த மாதிரி சபத்னி வச்சனாது, அந்த அவளுடைய வச்சனத்திலிருந்து அகதேஹே துவமேவ கதி இல்லாத உன்ன போலவே. அகதி அப்படின்னா கத்தியற்றன்னு அர்த்தம். ந கதிஹி எஸ்ய அகதேஹே, கதி இல்லாத உன்னுடைய துவமேவ உன் போலவே மம கதிஹி அபி, எனக்கும் யாரும் கிடையாது. உனக்கு எப்படி வந்து அந்த சபத்தி வச்சனாது வேற அந்த அந்த அதான் கேட்டு இருக்கணும்னு உன் தலையெழுத்து, அதே மாதிரிதான் எனக்கும் ஸ்திதி, எனக்கும் வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றா. இதானீம் வயஸ்தே வயஹ தே தபசஹ ந. இதானிம் இப்பொழுது, தே வயகா தேங்கிறது இங்க வந்து தவங்கிற அர்த்தத்துல வருது. தவதே யுஷ்ம சப்தம் சஷ்டில இருக்கு. உன்னுடைய வயக வயசானது தபசக என்ன, தபஸ் பண்ற ஏஜ் இல்லப்பா அப்படின்னு சொல்றான். யதி பரித்யஜசி ந தபஹ தரிஹி த்யக்ஷ்யாமி பிராணான் அத்ரைவ இதி. பரித்யஜசி, நீ இந்த தபஸை ஆப்ஜெக்ட்ல இருக்கு, ந பரித்யஜசி விடவில்லையே என்றால் தர்ஹி பிறகு பிராணானு அத்தைவ த்யக்ஷ்யாமி இதி, என்னுடைய பிராணானு உயிரை அத்திர பிளஸ் ஏவ அத்தைவ இங்கேயே த்யக்ஷ்யாமி நான் விட்டு விடுவேன். த்யக்ஷ்யாமிங்கிறது தியஜ் தாத்து இருக்கு இல்லையா, தியஜதி அதனுடைய லிரிட்ல காரம் ஃபியூச்சர் டென்ஸ் த்யக்ஷ்யாமி நிதி. உத்தம புருஷ ஏகவச்சனம். சரியா இருக்கா? ஏவம் பிரலபந்தீம் தாம் அக்ரே ஸ்திதாம் பஷ்யன்னபி த்ருவஹ விஷ்ணௌ ஏவ தத்த சித்தஹ ந த்ருஷ்டவான். ஏவம் பிரலபந்தீம் தாம், இந்த மாதிரி பிரலபந்தினா புலம்பினுங்க, புலம்புகின்றன்னு அர்த்தம். ஹூ இஸ் கிரம்பிளிங்,
அந்த மாதிரி சும்மா கிருபாரவதி அவளுடைய ஏவம் பிரலபந்தின் தான் புலம்பிக் கொண்டிருக்கின்ற அந்த அம்மாவை மேலும் அப்படின்னா அக்ரேஸ்தி தாம் தன்னனுக்கு முன்னாடி இருக்கின்ற அவளை எல்லாம் அந்த தாமுக்கு அட்ஜெக்டிவ் சரியா பஷ்யன் அபி பார்த்து கொண்டே இருந்த தருணத்திலும் கூட பஷ்யன்னுங்கிறது சத்ரு துருவனுக்கு போறது துருவஹா துருவனானவன் விஷ்ணு ஏவ தத்த சித்தா விஷ்ணுவினிடத்தில் விஷ்ணுங்கிறது குரவ் மாதிரி எத்தனாவது விபக்தி நாலாவது விஷ்ணு எப்படி நாலாவது குரவ் சொன்னே குரவ் எத்தனாவது குரவ் டுவெல் சப்தமி விபக்தி சப்தமி விபக்தி கரெக்ட் துருவஹா விஷ்ணு ஏவ விஷ்ணுவிடத்தில் ஏவ தத்த சித்தக வைக்கப்பட்ட மனதோடு ந திருஷ்டவான் அந்த அவளை பார்க்கவில்லை புரியுதா ஏவம் பிரலபந்தீம் அக்ரேஸ்திதாம் தாம் துருவக ந திருஷ்டவான் மெயின் சென்டென்ஸ் அதான் துருவகங்கிறது தான் சப்ஜெக்ட் இல்லையா துருவக ந திருஷ்டவான் துருவன் பார்க்கவில்லை யாரை பார்க்கவில்லை ஏவம் பிரலபந்தீம் தாம் அக்ரேஸ்திதாம் அவளை துருவக திருஷ்டவான் துருவனுக்கு எதெல்லாம் அட்ஜெக்டிவ் பஷ்யன் அபி துருவஹ பார்த்து கொண்டே இருந்த பொழுதிலும் அந்த துருவனானவன் மேலும் என்ன தத்த சித்தக துருவஹ கான்சென்ட்ரேட்டட் ஒரு மைண்டோட இருக்கின்ற அந்த துருவனானவன் விஷ்ணு ஏவ தத்த சித்தக விஷ்ணுவின் இடத்தில் வைக்கப்பட்ட மனதோடு இருக்கின்ற துருவனானவன் தாம் அக்ரேஸ்திதாம் பிரலப ஏவம் பிரலம்பந்தீம் ந திருஷ்டவான் சரியா இருக்கா ஓகே என்ன சொன்னேன் அவளுடைய வசனங்களை கேட்கவில்லை ரக்ஷாம்சி கோராணி ஜ்வாலாம் ஆலாகுலைஹி ஜ்வாலா மாலாகுலைஹி ஜ்வாலா மாலாகுலைஹி முகைஹி உக்ரஷஸ்திரைஷ்ச பிறகு ரக்ஷாம்சி கோராணி ரக்ஷாம்சினா ராட்சசர்கள் கோரமான ராட்சசர்கள் அவர்களுடைய என்ன அப்படின்னா ஜுவாலா மாலா குலைஹி முகைஹி உக்ரஷஸ்திரைஹி ச ஆவிர்பவத்தி அவ எல்லாரும் என்ன பண்றா அப்படின்னா அந்த அந்த ஆவிர்பூதானி அந்த கோரமான அந்த ராட்சசர்கள் இவன் முன்னாடி தோன்றான் எப்படி இருக்கா அப்படின்னா ஜுவாலா மாலா ஆகுலைஹி ஜுவாலா அப்படியே ஜுவாலை விட்டு எரியறது அது அப்படியே எக்கச்சக்க நெருப்பு வருது அதோடு இருக்கின்ற முகைகி அவ வாயிலிருந்து நெருப்பா வருது உக்ர சஸ்திரைகி பயங்கரமான சஸ்திரங்களோட வெப்பன்ஸோட கூட ஆவிர் பூதானி கோராணி ரக்ஷாம்சி இந்த மாதிரி அவனுக்கு முன்னாடி எக்கச்சக்க ராட்சசர்கள் வந்தா புரியுதா அப்புறம் பரந்து தானி ரக்ஷாம்சி தேஷாம் ஆயுதானி வா துருவம் கிமபி கர்த்தும் நாசகன் நாசகன் பரந்து ஆனா தானி ரக்ஷாம்சி அந்த ராட்சசர்கள் எல்லாமே தேஷாம் ஆயுதானி வா அவர்களுடைய ஆயுதங்களோ துருவம் துருவனை கிமபி கர்த்தும் நாசகன்னு அந்த துருவனை வந்து ஒண்ணுமே பண்ண முடியல அசகன்னு அப்படிங்கறது ஷக்குங்கிற தாத்து அசக்கனுங்கிறது லுங்குல கரத்துல இருக்கு பிரதம புருஷ பகுவச்சனம் சரியா அவளா இந்த மாதிரி ஜுவாலா மாலா குலைஹி முகைஹி அப்படியே கொழுந்து விட்டு எரியற நெருப்போடு இருக்கின்ற முகத்தோட இருந்தாலும் பலவிதமான ஆயுதங்களை எடுத்துன்னு வந்தாலும் நன் ஆஃப் இட் குட் டூ எனி திங் ஆன் ஹிம் புரியுறதா புரியுறதா கிளியரா இருக்கா அப்புறம் மேல படிங்க ஏவம் சர்வாசு மாயாசு விலி விலீனாசு சீதாஹ சுராஹ ஸ்ரீஹரிம் சரணம் உபகம்ய த்ருவம் தபசஹ நிவர்த்தயிதும் சம்ப்ரார்த்தயன் ஏவம் சர்வாசு மாயாசு விலீனாசு சோ இந்த அவ அனுப்பிச்ச அத்தனை மாயையும் விலீனம் மறைஞ்சு போயிடுது ஒண்ணு வந்து அம்மாவை அனுப்புறது
அம்மா ரூபத்துல யாரையும் ஒன்னு கிரியேட் பண்ணி அனுப்புறா. அது ஒன்னும் அதுக்கு ஒன்னும் அதுவும் போயிடுது, ஒன்னும் வேஸ்ட். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பூதங்களை பூத்தகணங்களை அனுப்புறா. அதுக்கும் ஒன்னும் வந்து பயப்படவே இல்லை, எதுக்கும் கண்ணே திறக்கல. இந்த மாதிரி எல்லா வில்லீனாசும் எல்லாம் வேஸ்டா போனதுக்கு அப்புறம் பீதாஹா சுராஹா, சோ இதெல்லாம் சர்வாசு மாயாசு வில்லீனாசு எல்லாம் வந்து உனக்கு ஸ்திரீங்கள் ஸ்திரீலிங்கத்துல இருக்கு சப்தமி பகுவச்சனம், சரியா? பீதாஹா சுராஹா, பயந்து விட்ட சுரர்கள் தேவர்கள், ஸ்ரீஹரியும் சரணம் உபகம்ய, ஸ்ரீஹரியை சரணம் அடைந்து, உப பிளஸ் கம், சரியா? லெப்புல இருக்கு உபகம்ய, அடைந்து விட்ட பிறகு துருவம் துருவனை தபசாக நிவர்த்தயுத்தும் சம்பிரார்த்தையன். என்ன போய் கேட்டுண்டா ஸ்ரீஹரிய அப்படின்னா, இந்த துருவனை தபஸில் இருந்து, தபசகா அப்படிங்கிறது பஞ்சமியில இருக்கு சரியா, தபஸில் இருந்து நிவர்த்தயுத்தும் வெளிவரும்படியாக சம்பிரார்த்தையன் வேண்டி கொண்டார்கள். சம்பிரார்த்தையன்ங்கிறது உங்களுக்கு வந்து லங்குல இருக்கு சரியா, சரியா இருக்கா? நிவர்த்தயுத்தம்ங்கிறது என்னது? இது துமன் பிரத்யயா, துமன் பிரத்யயம் அதான். நெக்ஸ்ட், ததா ஸ்ரீ ஹரிஹி பவத்சு கஸ்யாபி ஸ்தானம் த்ருவோ த்ருவஹா ந இச்சதி. கரெக்ட், முடிச்சிடும் அந்த சென்டென்ஸ். பீதிஹி பீதிஹி மாஸ்தித்வ மாஸ்தித்வ மாஸ்து, கரெக்ட், மாஸ்து இதி தான் ஸ்வதாம சம்ப்ரேஷ்ய த்ருவஸ்ய புரதஹ ஆவிர்பூய ஆவிர்பூய பிரசன்னோஸ்மி வரம் வ்ருஷ்ணீவ இதி வ்ருணீஷ்வ வ்ருணீஷ்வ அவோசத். சோ வந்து என்னது, சோ வந்து இவ எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா, அவ எப்ப கம்ப்ளைண்ட் பண்ண போறா? அவளுடைய ஸ்தானத்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருத்துனாதான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவா இல்லையா? ததா ஸ்ரீஹி ஸ்ரீஹரிஹி, அப்ப ஸ்ரீஹரியானவர் பவத்சு கஸ்யாபி ஸ்தானம் துருவகனா இச்சதி, துருவனானவன் பவத்சு உங்களுக்குள்ள கஸ்யாபி ஸ்தானம் எவருடைய ஸ்தானத்தையும் துருவக ந இச்சதி, துருவன் விரும்பவில்லை. பீதி மாஸ்து, பயப்பட வேண்டாம். இதி தானு, அவர்களை ஸ்வதாம சம்பிரேஷிய, ஸ்வதாம தாமன தன்னுடைய இருப்பிடம் வீடு அபோடு, தன்னுடைய தங்கள் அவளுடைய வீட்டுக்கு சம்பிரேஷ்ய அனுப்பிவிட்ட பிறகு சரியா, துருவசிய புறத்தக துருவனுக்கு முன்னாடி ஆவிர் பூய உண்டாகி, ஹி கேம் இன் ஃப்ரண்ட் ஆஃப், ஹி அப்பியர்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் துருவா சரியா. பிரசன்னோ அஸ்மி, பிரசன்னஹா அஸ்மி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். வரம் விரிணீஸ்வ, வரத்தை கேள் இது அவோச்சது சரியா. விரிணீஸ்வங்கிறது உங்களுக்கு விருங்கிறது தாத்து, அது வந்து உபயபதி, இங்க இருக்கிறது வந்து உங்களுக்கு ஆத்மநேபதி சரியா, லோட்டு மத்தியம புருஷ ஏகவச்சனம், உங்களுக்கு விரிணீதேன்னு வரும் லட்டு இதுக்கு சரியா. அது மாதிரி இதி பிளஸ் அவோச்சது இத்தி அவோச்சது. தேவதேவஸ்ய வசஹ ஸ்ருத்வா பாலகஹ த்யானகம்யம் ஹரிம் ஹரிம் அக்ரே த்ருஷ்ட்வா பாதயோஹ ப்ரணம்ய தம் ஸ்தோது ஸ்தோதும் ஐச்சத். தேவதேவஸ்ய வசஹ ஸ்ருத்வா, தேவஸ்ய தேவதேவஸ்ய அப்படின்னா தேவானாம் தேவஹ தஸ்யன்னு அர்த்தம், தேவர்களுக்கெல்லாம் தேவர்களுடைய தேவன் யாரு? மகாவிஷ்ணு இல்லையா? சோ அந்த தஸ்ய அந்த விஷ்ணுவோ வச்சக வார்த்தைகளை, வச்சக வச்சசி வச்சாம்சி, வச்சக வச்சசி வச்சாம்சி சப்தம், இந்த த்வித்தியா விபக்தி ஏக வச்சனம் ஆப்ஜெக்ட்ல இருக்கு. தேவதேவசிய வச்சக ஸ்ருத்வா, தேவர்களுக்கெல்லாம் தேவராக இருக்கின்ற அவருடைய வார்த்தையை கேட்டுவிட்ட பிறகு பாலக பாலகனானவன் தியானகம்யம் ஹரிமக்னே திருஷ்டுவா, சாரி ஹரிம் அக்ரே திருஷ்டுவா பாதையோகோ பிரணம்ய தம் ஸ்தோதும் ஐச்சத். பாலகஹ அந்த அந்த துருவனானவன் என்ன அப்படின்னா, தியானகம்யம், தியானத்தினால் கம்யம் அப்படின்னா அறியப்பட்டன்னு அர்த்தம். One who was understood through his meditation. தன் தான் மெடிடேட் பண்ணும் போது யார் அதுல வந்தாலோ அப்படிப்பட்ட அந்த ஹரிம், தியானகம்யம் ஹரிம்க்கு அட்ஜெக்டிவ், தியானத்தினால் அறியப்பட்ட அந்த அரியை அந்த விஷ்ணுவை அக்ரே திருஷ்டுவா முன் தன் முன் பார்த்து விட்ட பிறகு பாதையோகோ பிரணம்ய ரெண்டு கால்லையும் பிரணம்ய விழுந்து விட்ட பிறகு தம் ஸ்தோதும் ஐச்சது அவரை ஸ்துதி செய்வதற்கு விரும்பினான்.
சரியா? இச்சத்தியினுடைய லங் ஐச்சத்து. சரியா இருக்கா? சரியா இருக்கா ஸ்வேதா? அதுக்கப்புறம் பாலகஹ சஹ யதா காமம் ஸ்தோதும் அசக்தஹ ஹரிமேவ சரணம் யயௌ. பாலகஹ சஹ யதா காமம் ஸ்தோதும் அசக்தஹ ஹரிமேவ சரணம் யயௌ. அவன் வந்து என்னன்னா தன்னுடைய இஷ்டத்துக்கு அவளை ஸ்துதி பண்றதுக்கு ஹி வாஸ் நாட் ஃபில்ட் எனஃப். அதனால என்ன பண்ணான் அப்படின்னா ஹரியே சரணம் அடைஞ்சு விட்டான்னு அர்த்தம். யா அப்படிங்கிறது தாத்து, அங்க யாத்தி அப்படின்னு லட்டு வரும், யயவுங்கிறது லிட்டில் இருக்கு, சரியா? சரணத்தை அடைந்தான் அர்த்தம். வேறுதா ததா ஹரிணா சப்ரேம ஸ்ருஷ்டஹ உவஹ விவிதஹ சப்ரேமஹங்கிறது ரொம்ப ஒரு அன்போடு ஸ்பிருஷ்டஹ தொடப்பட்ட அந்த துருவஹ. சோ இது துருவஹக்கு அட்ஜெக்டிவ் இது. விவித ஸ்தோத்ரைஹி அப்படிப்பட்ட துருவனானவன் விவித பலவிதமான ஸ்தோத்திரங்களினால் ஹரியை சமதோஷயது அப்படின்னா சந்தோஷப்படுத்தினான்னு அர்த்தம். ஹி மேட் ஹிம் ஹாப்பி பை சிங்கிங் இன் பிரைஸ் ஆஃப் ஹரி. சரியா இருக்கா? அடுத்தது சந்துஷ்டஹ ச ஹரிஹி அபீஷ்டம் வரம் வரையே இதி உக்தவான். கரெக்ட். வரைய இத்தி உத்தமான் கரெக்ட். சந்துஷ்டஹாச்சா ஹரிஹி சந்தோஷமடைந்த அந்த ஹரியானவர் என்ன அப்படின்னா அபீஷ்டம் வரம் வரைய இத்தி உத்தமான் இஷ்டமான ஒரு வரத்தை நீ கேளு அப்படின்னு சொன்னார். சரியா? ததா த்ருவஹ சபத்னீம் சபத்னி மாதுஹு பர்த்சனம் ஸ்ராவயித்வா மஹ்யம் உத்தமோத்தமம் அவ்யயம் ஸ்தானம் அவளுடைய சஷ்டியில இருக்கு பர்சனம் அந்த திட்டுதலை ஸ்கோல்டிங்ஸ் அதை ஸ்ராவயித்துவா குழந்தையானோ இருக்கிறத அப்படியே சுவாமி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கு அத வந்து ஸ்ராவயித்துவா அப்படின்னா அவர் கேட்கும் படி செய்து விட்ட பிறகு மஹ்யம் உத்தமோத்தமம் எனக்கு உத்தமம் இல்ல உத்தமோத்தமம் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட். அப்புறம் என்ன அப்படின்னா இந்த உத்தமோத்தமம் ஸ்தானத்துக்கு அப்ஜெக்டிவ் ஸ்தானம்னா பொசிஷன் ரொம்ப பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் பிளேஸையும் அவ்வியம் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன நவ்யேதி எதுல வந்து ஒரு சேஞ்சே இருக்காதோ நம்ம அவ்வியம் எப்பவுமே சொல்லியிருக்கேன் என்னோ இல்ல நானும் இதுக்கெல்லாம் வந்து ஜெண்டரும் கிடையாது நம்பரும் கிடையாது அது என்ன எங்க வேணா எப்ப வேணா சேர்த்துக்கலாம் அதுக்கு சேஞ்சே கிடையாது. சோ அதே வந்து இங்க அவ்வியம் அப்படின்னா எதுல ஒரு மாறுதல் இல்லையோ அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்தை எனக்கு கொடுங்கள் இதி கிடைக்கட்டும் இதி பிரார்த்தையா மாச. சரியா என்று வேண்டிக் கொண்டான். ஹரிஹி யத்ஸ்தானம் பிரார்த்தயசி தத் அவசியம் பிராப்ஸ்யசி. அப்பொழுது ஹரியானவர் எந்த ஸ்தானத்தை பிரார்த்தையசி வேண்டிக்கிறாயோ தத் அவசியம் அந்த அந்த அவசியமாக அந்த இடத்தை பிராப்ஸ்யசி அடைவாயாக. சோ பிரார்த்தையசி அப்படிங்கிறது லட்டு பிராப்ஸ்யசிங்கிறது லிட்டு ஃபியூச்சர் டென்ஸ். சரியா? அப்புறம் கதே ஜன்மனி த்வம் மதாரத் ஆராதகஹ ராமணஹ ஆசீஹி. பூர்வ ஜென்ம கதைய சொல்றார் என்ன அப்படின்னு. கதே ஜன்மனி போன கதேனா போன பாஸ்ட் பாஸ்ட் பர்த்ல ஜன்மனி ஜன்ம ஜன்மனி ஜன்மானின்னு ஒரு சப்தம். கதே ஜன்மனிங்கிறது உங்களுக்கு சப்தமியில இருக்கு. போன ஜென்மத்தில் துவம் நீ மத் ஆராதகஹ மத் ஆராதகஹனா என்னை என்னுடைய டிவோட்டியாக என்னை வர்ஷிப் பண்றவனாக பண்ற ஒரு சாரி மத் ஆராதகஹ பிராமணஹ ஆசீஹி நீ ஒரு பிராமணனாக இருந்தாய். ஆசீஹி அஸ்ஸினுடைய லங்கு மதிய புருஷேக வச்சனம். அப்புறம் தவ காலேன கஷ்டித் ராஜபுத்திரஹ மித்ரம் அபவத். தவ காலேன கொஞ்ச காலத்துக்கு அப்புறம்
கஷ்டித்து ராஜபுத்திர ஏதோ ஒரு ராஜாவினுடைய புத்திரன் ஒரு பிரின்ஸ் உனக்கு மித்ரம் அபவத்து ஃப்ரெண்டாக ஆனா சரியா அப்புறம் தம் திருஷ்டுவா துவமபி ராஜபுத்திரோ ராஜபுத்திரா பவேயம் அகம் அகமபி இதி வாஞ்சா ஆசீத் சோ வந்து என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா தம் திருஷ்டுவா அந்த ராஜபுத்திரனை பார்த்துட்டு ராஜபுத்திரா பவேயம் அகமபி இதி நானும் ராஜபுத்திரன் நானும் பிரின்ஸாக பவேயம் பவேயம்ங்கிறது என்ன லகாரம் விதிலிங்க விதிலிங் உத்தம புருஷ ஏகவச்சனம் அஹம் அபி இதி நானும் கூட என்று வாஞ்சா ஆசீத்து சோ பவேயம் பிளஸ் அஹம் பிளஸ் அபி பிளஸ் இதி இவ்வளவு பதம் இருக்குங்க வாஞ்சானா விருப்பம் ஆசையானது உனக்கு இருந்தது புரியுறதா ஏன் வந்து இவ்வளவு விஷ்ணு பக்தி இருக்கிற குழந்தை வந்து ஏன் வந்து இந்த ஒரு ராஜாவுக்கு வந்து ஒரு புள்ளையா வந்து பிறந்து இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு ஒரு கேள்வி நிக்குமோனோ இந்த மாதிரி பூர்வ ஜென்மையில ஒரு ஒரு ஆசை இருந்தது அதனாலதான் அந்த வாசனாவை மாத்திக்கணுங்கிற ஆரம்பம் இது இப்ப ஏற்பட்ட துருவனுக்கு ஒரே ஒரு ஆசையினால அவன் வந்து ஒரு ராஜபுத்திரனா பிறந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறான் அப்ப நம்ம எல்லாம் எவ்வளவு ஆசைப்படுறோம் தினம் தினம் நம்ம ஸ்டேட்டஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்த ஜென்மால அதான் சோ தம் திருஷ்டுவா தமபி ராஜபுத்திரா பவேயம் அகமபி இது வாஞ்சா ஆசீத் சரியா வாஞ்சாங்கிறது விருப்பம் டிசையர்னு அர்த்தம் ஸ்திரீலிங்கத்துல இருக்கு அப்புறம் அதனால் நீ உத்தானபாதரனுடைய பிள்ளையாக பிறந்த அப்படின்னு பூர்வ ஜென்ம கதைய நினைவு கூடுற ஏன்னா வீடோன் ரிமவர் த ப்ரீவியஸ் ஜென்மா அந்த கதை தெரிஞ்சு கொடுத்தனா இந்த ஜென்மா நமக்கு பிடிக்காம போயிடும் இல்லையா இல்ல என்ன ஒரு சிருஷ்டியில என்ன என்னவா இருக்கும்னு நமக்கே தெரியாது மயி மனஹ ஆவேஷ்ய யஹ மாம் ஆராதயதி என்னுடைய மனதை மனதுக்குள் புகுந்து யஹ எவனொருவன் மாம் ஆராதயதி என்னை ஆராதிக்கிறானோ தஸ்ய அபீஷ்டம் அவனுடைய இஷ்டத்தம் இஷ்டம்ங்கிறது நிச்சயம் அதாவது அவனுடைய இஷ்ட பூர்த்திங்கிறது நிச்சயம் ஃபுல்ஃபில்லிங் இஸ் டிசையர் இஸ் கன்ஃபார்ம்னு அர்த்தம் புரியுறதா அது நம்ம எப்படி வந்து வேண்டிக்கிறோமோ சரியா ஏதா மாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியம் அப்படின்னு கீதை யார் என்ன எதுக்கோசரம் வேண்டிக்கிறாளோ அவளுக்கு அதை கொடுத்துரும் ஆர்த்தா விஷன்னா சிதிலாஷ்ட பீதா ஆர்த்தா கஷ்டத்துல இருக்கிறவாங்கிறது கஜேந்திரன் கஜேந்திர மோக்ஷம் அதே மாதிரி இல்ல சாரி அது கிடையாது ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஜானீஜ சதுர்விதா பஜந்தேமா நாலு விதமான மக்கள் வந்து என்ன வர்ஷிப் பண்றா அதெல்லாம் பகவத்கீதை என்ன அப்படின்னா ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஜானி நாலு பேர் ஆர்த்தகனா கஷ்டத்துல இருக்கிறவன் அதுக்கு எக்ஸாம்பிள் கஜேந்திர மோக்ஷன் கஜேந்திரன் கஜேந்திரன் வந்து குரக்கடையில் புடிச்சு நுடுத்தோன்னு ஹே சுவாமி ஆதி மூலமே கத்துறது உடனே வந்து அது ஆர்த்தக ஜிக்யாசாங்கிறது தான் உங்களுக்கு ஜனகர் எல்லாத்தையும் ஞான விஷயமா எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு ராஜா அர்த்தார்த்திங்கிறவன் தான் உனக்கு விபீஷணர் விபீஷணன் வந்து ராஜ்யத்தை அடையணுங்கிறதுக்கோசரம் தான் அண்ணாவே விட்டுட்டு இங்க ஓடி வரான் இல்லையா சோ ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி அதுக்கு சுக்ரீவனும் இவனையும் வாலி சுக்ரீவனையும் சொல்லிக்கலாம் அர்த்தார்த்தில ஞானி ஞானி வந்து சுக மத்த ரிஷிகள் எல்லாரும் அந்த மாதிரி இருக்கிறவ நான் எந்த புத்தியோட ஆராதிக்கிறாளோ அந்த புத்திய அந்த இஷ்டத்தை வந்து பூர்த்தி செஞ்சிருவார் சரியா அதான் பிரசாதாத் துவம் சூரிய சந்திர புத குஜ குரு சுக்ர சன்யாதீனாம் கிரகாணாம் ஆதீனாம் கிரகணாம் சர்வ நட்சத்திராணாம் சப்தர்ஷீணாம் சுராணாம் ச ஸ்தானாத் உபரி ஸ்தானம் மத் பிரசாதாத் என்னுடைய ஒரு ஆசீர்வாதத்தினால துவம் நீ சூரியன் சந்திரன் புதன் புதன் குஜன் குஜன்கிறது செவ்வா குரு குரு சுக்ரன்கிறது சுக்ரன்
சனி இந்த ஆதீனாம் கிரகாணாம் கிரகங்களினுடைய சர்வ நட்சத்திராணாம் சப்த ரிஷினாம் சுராணாம் ச எல்லா நட்சத்திரங்களினுடைய சப்த ரிஷிகளினுடைய சுரர்கள்னா தேவர்கள் அவர்களினுடைய ஸ்தானாது உபரி அந்த ஸ்தானத்திலிருந்து உபரிஸ்தானம் மேல் இடத்தை பிராப்ஸ்யசி அடைவாயாக புரியதா உங்களுடைய ஸ்தானமானது கல்பஸ்தாயி அப்படின்னா கல்பாந்தம் இன்னொரு கல்பம் இன்னொரு பிரளயம் முடிஞ்சு இன்னொரு சிருஷ்டி வருமானோ அது வரைக்கும் இந்த உன்னுடைய ஸ்தானம்ங்கிறது இருந்துட்டே இருக்கும் எவர் லாஸ்டிங் அர்த்தம் கல்பஸ்தாயினா சரியா மாதா மாதா தே சுநீதி ரபி ஆசன்னா அதி அதி நிர்மலா தாரகா பூத்வா நிவத்ஸ்யதி நிவத்ஸ்யதி தாவத் காலம் கரெக்ட் நிவத்ஸ்யதி தாவத் காலம் மாதா தே சுநீதி ரபி அம்மாவான அந்த சுநீதியும் கூட ஆசன்னா அங்கேயே இருந்துண்டு அதி நிர்மலா ரொம்ப சுத்தமானவளாக நிர்மலானாலே சுத்தம் மலா மலம்னா அழுக்குன்னு அர்த்தம் நிர்மலம்னா பியார்ன்னு அர்த்தம் அதி நிர்மலம்னா இன்னும் பியார் ரொம்ப பியூரான தாரகா பூத்வா அவளும் ஒரு நட்சத்திரமாக இருந்துண்டு நிவச்சதி தாவத் காலம் அது வரைக்கும் அவளும் அங்க வசிப்பா நிவச்சி நிவச்சதிங்கிறது உங்களுக்கு லிட்ல காரம் வசதி இருக்கணும் வசதி தாத்து அதனுடைய லிட்ல காரம் நீங்கிறது அங்க உபசர்கமா இருக்கும் சரியா அப்புறம் ஏச்ச மாணவாக பவந்தம் பிராத்தக சாயம் சுசம் ஆஹிதாக சுசமாஹிதாக சாரி சுசமாஹிதாக கீர்த்தயிஷ்யந்தி தேஷாம் சாபி பவதி மகத் புண்ணியம் இதி உக்த்வா அந்தர்ஹிதோ பூத் அபூத் ஏச்ச மாணவாக எந்த மாணவர்கள் மனிதர்கள் பவந்தம் உன்னை உன்னை பிராத்தக சாயம் காலையிலும் சாயங்காலமும் சுசமாஹிதாக நன்றாக நல்ல ஒரு மனதோடு கீர்த்தயிஷ்யந்தி உன்னை வந்து பாடுகிறார்களோ உன் புகழை பாடுகிறார்களோ தேஷாம் சாப்பி பவதி மகத் புண்ணியம் அவர்களுக்கும் கூட பெரிய புண்ணியமானது உண்டாகும் இதி உக்த்வா என்று கூறிவிட்டு அந்தர்ஹிதா அபூத் அந்தர்ஹிதா மறைந்து விட்டார் யாரு மகாவிஷ்ணு அந்தர்ஹிதா வேனிஷ்ட் டிசப்பியர்டு அபூத் அப்படிங்கிறது உங்களுக்கு சரியா த்ருவஷ்ச சபதி அபீஷ்டம் ஸ்தானம் பிராப்ய இதானிமபி விராஜதே த்ருவனும் கூட சபதி இமீடியட்டா அபீஷ்டம் ஸ்தானம் தான் விருப்பப்பட்ட இடத்தை பிராப்ய அடைந்து இதானிமபி விராஜதே இப்பயும் அந்த த்ருவ நட்சத்திரம்ங்கிறது அங்க இருக்கு புரியுதா அப்புறம் விராஜதேங்கிறது அங்க பரிமளிக்கிறார்னு அர்த்தம் ஹி ஷைன்ஸ் ஷைன்ஸ் ஈவன் நவ் சரியா அப்புறம் அத நியாயத்தை பிரயத்னசீலஸ்ய அசாத்தியம் கிமபி நாஸ்தி இதி அதஹ ஞாயதே அதனால் இதுல இருந்து என்ன தெரியறது அப்படின்னா ஞாயதேங்கிறது அஸ்மாபிஹி ஞாயதேன்னு அர்த்தம் பாசிவ்ல சொல்லணும் என்ன அப்படின்னா பிரயத்னசீலஸ்ய அசாத்தியம் கிமபி நாஸ்தி இதி பிரயத்னம் பண்றவாளுக்கு அசாத்தியம் அப்படின்னா சாதிக்க முடியாதது அச்சீவ் பண்ண முடியாததுங்கிறது கிமபி நாஸ்தி நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் அ பர்சன் ஹூ மேக்ஸ் அன் எஃபர்ட் சரியா